இப்போ லூப்பிங் தான் பார்த்துட்ருந்தோம். லூப்பிங்கில் குட்டி குட்டியான ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்ருந்தோம். லூப்பிங்கோட பேசிக்கே வந்து ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ், இதை தான் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். எங்கெல்லாம் எனக்கு ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் இருக்கோ, அப்படி ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் இருக்கும்போது சில நேரத்தில் ஒரே வேரியபிளை நான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே வேரியபிளை ஒரே வேல்யூவோடு யூஸ் பண்ணுறதா இருக்கலாம். சில நேரத்தில் அந்த வேரியபிள் ஒவ்வொரு தடவையும் அப்டேட் ஆகிறதா இருக்கலாம். அதான் நம்ம நேற்று பார்த்துருக்குறது. இப்போ ஒவ்வொரு தடவையும் அப்டேட் ஆகிறதுனா எப்படி பார்த்தோம்? இப்போ வந்து 1 2 3 4 5 பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இப்படி ஒவ்வொரு தடவையும் இதை வந்து அப்டேட் ஆகுது. வைல் கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னு எழுதிட்டு இங்கே நீங்கள் பிரிண்ட் கவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, இங்கே ஒவ்வொரு தடவையும் அந்த வேரியபிள் அப்டேட் ஆகுது. இதுதான் லூப்பிங்கோட பேசிக். இந்த வேரியபிள் அப்டேட் ஆகுறதுனால எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகிற நம்பரும் மாறிக்கிட்டே இருக்குது. இதுதான் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். இதை வச்சுட்டு தான் நேற்று ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது, அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட் 10 நம்பர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரியா? இப்போ இதுலேயே குட்டி குட்டியான ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், இந்த ப்ளஸ் மைனஸ் அது மாதிரி. இப்போ இதில் நேற்று நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறது, இப்போ பொதுவாக அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ்க்கு வந்து ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மாடுலஸ் இது வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயும் இருக்கிற இந்த அஞ்சும். இது தவிர சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும். இப்போ பைத்தானில் எடுத்துட்டிங்கன்னா, இது தவிர பவருக்கு வந்து இப்படி டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் குட்டி குட்டியான இந்த இது இருக்கும், சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக எல்லா லாங்குவேஜஸ்லேயும் இருக்கிறது இந்த அஞ்சும் தான். இதில் இந்த அஞ்சில் இது நாலுமே நமக்கு ஏற்கனவே தெரியும். அதில் இந்த மாடுலஸை நேற்று நம்ம பார்த்துருக்கோம். மாடுலஸ்ங்கிறது ரிமைண்டர் தர்றது, உன்னோட ரிமைண்டரை தர்றது. இப்போ இந்த ரிமைண்டர் தர்றதுன்னா, ரிமைண்டரை வச்சுட்டு என்னென்னலாம் பண்ணலாம். இப்போ நான் ரிமைண்டர்னால் எப்படி சொல்கிறது, இப்போ 10 மாடுலோ 4 கொடுத்துட்டா எனக்கு மீதி எவ்வளவு, அந்த மீதி வந்து 2 இங்கே எனக்கு கொடுக்கும். சரி, 1 மாடுலோ 4 கொடுத்தா எனக்கு என்ன கொடுக்கும்? 1 மாடுலோ 4னால் 1 தான் ரிமைண்டர், கரெக்டு தானே? 1 டிவைடட் பை 4 தானே இதை எழுதுவோம். அதனால் ரிமைண்டர் அப்போ 1, இப்படி 1 இப்படி தானே எழுதுவோம். அதனால் ரிமைண்டர் 1, எவ்வளோதான். அப்போ இந்த ரிமைண்டர் வச்சுட்டு என்னென்னலாம், இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ரேட்டர் வச்சுட்டு நான் என்னென்னலாம் ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, அதையும் லூப்பிங்கையும் கலந்து நான் என்னென்ன மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு நம்பர் இருக்குது. இப்போ இந்த நம்பரை பாருங்களேன், 1 2 3 4 அப்படின்னு என்கிட்ட ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரை 1 பை 1 நான் அப்படியே ரிவர்ஸ்லேருந்து சொல்ல ஆரம்பிக்கணும். அப்படின்னா பொதுவாக இந்த இதை எப்படி சொல், இப்போ ரிவர்ஸ்லேருந்து சொல்ல ஆரம்பிக்கணும்னா 4 3 2 1 இப்படி சொல்லணும். 4 3 2 1 நான் இந்த நம்பரை சொல்லணும். எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் பார்க்கணும், இதோடு சேர்ந்து கவுண்ட் ஆஃப் கிவன் நம்பர் அந்த ப்ரோக்ராம் பார்க்கணும். இந்த மாதிரி இன்றைக்கி என்னென்னலாம் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை நான் எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணணும். கவுண்ட் ஆஃப் கிவன் நம்பர் டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இதுலேயே அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும். இந்த ப்ரோக்ராம்லாம் இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் வச்சு நம்ம பண்ணுறது, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும். அடிஷன் ஆஃப் டிஜிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும். வேறு என்ன பண்ணலாம், இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறமா நம்ம வந்து ஹாம்ஸ்ட்ராங் நம்பர், ஸ்ட்ராங் நம்பர் இந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இதெல்லாம் இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் வச்சு தான் ஃபுல்லாக பண்ண போகிறோம். இது ஒன்று, இந்த மாடுலஸ் மட்டும் ஐடியா கிடச்சிருச்சுன்னா பண்ணிடலாம். அது போக வேறு என்னென்ன ஐடியாலாம் கிடைக்கும்? இப்போ பிளாங்காக இருக்குது, இதெல்லாம் நம்ம பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இதை நான் என்ன மாதிரி அப்ரோச்சில் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு பார்க்க போகிறேன். இப்போ பாருங்களேன், 1 2 3 4 இது என் கையில் இருக்கிற நம்பர். இந்த நம்பரை இந்த இது ஒரு நம்பர் அப்படின்னா, இந்த நம்பர் மேலே ஒரு 5 ஆப்ரேட்டர் தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். எதெல்லாம்? ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மாடலோ, இந்த 5 தான் அப்ளை பண்ண முடியும். இந்த 5ல நீங்கள் எதை வேணாலும் அப்ளை பண்ணுங்கள், எனக்கு இந்த 4 மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. ஏன்னா இந்த 4 எனக்கு ரிவர்ஸில் இப்போ நம்பர் வேணும். இப்போ ரிவர்ஸில் நம்பர் வேணும்னா அதோடய ஃபஸ்ட்டு நம்பர் 4,
அதனால் இந்த ஃபோரை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னா என்னென்ன அப்ரோச்லாம் பண்ணலாம். மொத்தம் கையில் இருக்கிறது இந்த பக்கம் இருக்கிறது என்ன சொல்கிறது 5 வெப்பன், இந்த பக்கம் இருக்கிறது இன்புட், இந்த பக்கம் தேவைப்படுறது அவுட்புட். உங்கள் என்ன ஐடியா வேணாலும் பண்ணிக்கோங்க. கையில் இருக்கிறது 1 2 3 4, எனக்கு வேணுங்கிறது 4. இந்த 1 2 3 4லேருந்து 4 வந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் எழுதணும். எப்படி எப்படிலாம் எழுதுவீங்க இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி? நானே உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாக மாடுலோன்னு ஒன்று சொல்லிட்டேன், மாடுலோ இல்லாமல் எப்படி எப்படிலாம் ட்ரை பண்ணலாம் அப்படி வேணால் யோசிச்சு சொல்கிறீங்களா? 1 + 3 அந்த மாதிரி சொல்கிறீங்களா சார்? இந்த 4 4 இருக்குல்ல, இதை எனக்கு தனியாக வெளியில் வரணும். இப்போ எப்படி எனக்கு ஈக்குவேஷன் வேணும்னா, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேனே, என்கிட்ட வந்து ஒரு 53 இருக்குது, எனக்கு இந்த 5 5 மட்டும் வெளியில் கொண்டு வந்து கொடுப்பா அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா இதில் 48 -48 கொடுத்துட்றேன், அப்போ எனக்கு 5 மட்டும் வந்துடுச்சு. இதிலேருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இருக்குது, அவ்வளோதான். இந்த 5 எங்கேருந்து வந்துச்சு? இந்த 53லேருந்து தாங்க வந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். அது மாதிரி இந்த 1 2 3 4லேருந்து இந்த 4 மட்டும் வரணுன்னா எப்படி எப்படிலாம் வரலாம்? கரெக்டு தான், கரெக்டு தான். இப்படி கொடுக்கலாம், வேற என்ன பண்ணலாம்? இது ஒரு சாய்ஸ் தான். அப்போ நம்ம ஏன் இதை யோசிக்கக்கூடாது? என்ன உங்களுக்கு, நீங்கள் வந்து என்கிட்ட இந்த 4 தானே கேட்டிங்க, அதனால் நான் 1 2 3 4 -1 2 3 0 கொடுத்துட்டேன், எனக்கு இதில் 4 கிடச்சிருச்சு. கரெக்டு தான். இதே மாதிரி இப்போ இன்னொரு நம்பர் 5 6 7 8 இருக்குது, அப்போ நான் இந்த 5 6 7 0 கொடுக்கலாம். 5 6 7 0 கொடுத்தேன்னா மீதி 8 வந்து எனக்கு இங்கே கிடச்சிரும். கரெக்டு தான் இப்படி கொடுக்குறதுலாம். ஏன்னா நீங்கள் கேட்டது இந்த நம்பர், நான் அந்த நம்பரை இதுலேருந்து கொண்டு வந்துட்டேன். இந்த இந்த ஈக்குவேஷனில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. கரெக்டு தான். இப்போ இந்த இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் யூஸர் கொடுத்துட்டாருன்னா அந்த நம்பர்லேருந்து லாஸ்ட் டிஜிட்டை எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படின்னு யோசித்தா இது ஒரு ஸ்டெப் பண்ணலாம். ஆனால் இப்படி ஸ்டெப் பண்ணுறதுல இருக்கிற ஒரே ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி, இதை எப்படி டெரைவ் பண்ணி கொண்டு வர்றதுன்னு நமக்கு தெரியாது. இது கிவன் நம்பர். இப்போ ப்ரோக்ராமாக இதை எழுதுகிறோம்னா ப்ரோக்ராமில் என்ன சொல்லிடுவாங்க, இது தான்ப்பா நான் கொடுத்துருக்குற நம்பர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ஓகே. இதை நான் எப்படி கொண்டு வர்றது? இதை கொண்டு வந்துட்டேன்னா இதை கொண்டு வந்துடலாம், இதை கொண்டு வந்துட்டேன்னா இதை கொண்டு வந்துடலாம். ஆனால் இதை கொண்டு வர்றதுக்கு நம்மக்கிட்ட ஸ்ட்ரக்சரலாக எந்த அப்ரோச்சும் கிடையாது. கரெக்டாக அந்த நம்பரை பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். லென்த்து யூஸ் பண்ணலாமா சார்? லென்த்து வந்து இன்டீஜருக்கு லென்த்து கிடையாது. இன்டீஜரோட ப்ராப்பர்ட்டிலாம் லென்த்து ஒன்று கிடையாது. ஸ்ட்ரிங்கில் உண்டு, அரேயில் உண்டு, இங்கே லென்த் இல்லை. இன்டீஜர் இன்டீஜருங்கிறது ஒரு ஒரே ஒரு நம்பர் தான், அதனால் லென்த் இல்லை. அந்த டைமில் தான் இவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, எல்லா டெவலப்பர்ஸுமே இதை இந்த அப்ரோச்சை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஐடியாவை சொல்கிறேன். அந்த ஐடியா நல்லா இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளோதான். எல்லா டெவலப்பர்ஸுமே இதை எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம கையில் இருக்கிறது 1 2 3 4 அப்படிங்கிறது ஒரு டெசிமல் நம்பர். அப்போ நம்ம இந்த டெசிமல் நம்பருங்கிறத இது வரைக்கும் பேசியிருக்கவே மாட்டோம். டெசிமல் நம்பர், பைனரி நம்பர், இந்த மாதிரி டேர்ம்ஸை நம்ம பேசியிருக்கவே மாட்டோம். பொதுவாக நம்ம ஹியூமன் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா நம்பர்ஸுமே, நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற எல்லா நம்பர்ஸுமே டெசிமல், பேஸ் 10. அதனால தானே 10 ரூபா, அதுக்கப்புறம் 100 ரூபா, இப்படி தானே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 1000 10000 லட்சம்னு ஏன் போயிட்டே இருக்கும்? ஏன்னா பேஸ் 10. கரெக்டாக நம்ம வந்து ஒரு 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 டிஜிட் போயிட்டே இருக்கோம். அந்த ஒரு டிஜிட் எங்கே முடியுது? எங்கே முடியுதுன்னா 10 வந்த உடனே அந்த டிஜிட்ஸ் முடியுது. அதாவது சிங்கிள் டிஜிட்டுங்கிறது 9 வரைக்கும், டபுள் டிஜிட்டுங்கிறது 99 வரைக்கும், ட்ரிபிள்ங்கிறது 999 வரைக்கும் அப்படின்னு ஏன் அப்படி கொண்டு போகிறோம்? ஏன்னா நம்ம ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் எங்கே நடக்குது? 10வது இடத்துல அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் நடக்குது. கரெக்டாக. அப்போ அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் நடக்கிற இடத்த தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஏன் இப்படி 10ல ஃபுல்ஃபில் ஆகிறோம் அப்படின்னா, 10ங்கிறது பேஸ் 10. பேஸ் 10ன்னா என்னது? 10 பவர் 1. இப்போ இங்கே இதை வந்து அப்படியே மேத்தமெட்டிக்ஸில் எழுதணும்னா 1 அப்படிங்கிறதே எப்படி எழுதணும்? 1ங்கிறது பவர் 10 பவரில் எழுதணும்னா 10 10 பவர் 0
எனிதிங் பவர் ஜீரோ ஒன் இல்லையா, டென்னுங்கிறது டென் பவர் ஒன், அடுத்தது ஹண்ட்ரட் டென் பவர் டூ இப்படி எழுதணும், தௌசண்ட் டென் பவர் த்ரீ. ஏன்னா அப்படியே பத்து பத்தாக ஏற்றிக்கிட்டே போகிறோம். அப்போ எப்படி டிஜிட்ஸ் ஏறிக்கிட்டே போகுது, நீங்கள் இன்டூ டென் இன்டூ டென் இன்டூ டென் பண்ண பண்ண, இந்த ஒன் இன்டூ டென், டென் இன்டூ டென், ஹண்ட்ரட் இன்டூ டென் இப்படி பண்ணிக்கிட்டே போக போக இந்த வேல்யூ ஏறிக்கிட்டே போகுது. ஏன் அப்படி டென் டென்னாகவே மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகிறோம்? ஆமாங்க, இது டெசிமல் நம்பர், டெசிமல் நம்பருங்கிறதுனால பத்து பத்தாக ஏற்றிக்கிட்டே போகிறோம். இதுவே டெசிமல் நம்பராக இல்லாமல் பைனரியாக இருந்தால் ரெண்டு ரெண்டாக ஏற்றிக்கிட்டே போவோம், ஏன்னா அது பைனரி. இதே மாதிரி வேறு என்னென்ன இருக்குது, ஹெக்ஸா டெசிமல் இருக்கா, ஆக்டல் இருக்குது, எட்டு எட்டாக ஏற்றிக்கிட்டே போகிறதுக்கு பேஸ் எயிட், ஹெக்ஸா டெசிமல் இருக்குது பேஸ் சிக்ஸ்டீன், பதினாறு பதினாறாக ஏறிக்கிட்டே போவோம். இதெல்லாம் வேறு வேறு அப்ரோச்சஸ், பேஸ் எயிட் எங்கேயாவது யூஸ் ஆகலாம், ஹெக்ஸா டெசிமல் எங்கேயாவது யூஸ் ஆகலாம். இந்த ஹேஷ் கோட்லலாம் ஹெக்ஸா டெசிமல் நம்ம பார்த்தோம், பைனரி ப்ரோக்ராமிங்னாலே பைனரி யூஸ் ஆகும் இது பார்த்தோம். இது மாதிரி இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பேஸ் டென். அப்போ பேஸ் டென் வந்து ஒவ்வொரு டிஜிட்டாக எப்படி கூடுது அப்படின்னா, ஒவ்வொரு டிஜிட்டையும் நீங்கள் டென்னால் மல்டிப்ளை பண்ணுறதுனால கூடுது. அப்போ அதை குறைக்கணும். இப்போ நம்ம கையில் இருக்கிறது ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிறது நாலு டிஜிட் இருக்குது, இந்த நாலு டிஜிட்டையும் நான் ஒன்று ஒன்றா குறைக்கணும் அப்படின்னா நான் அதை டிவைட் பண்ணணும். எதால் டிவைட் பண்ணணும், டென்னால் டிவைட் பண்ணணும். இப்போ நமக்கு தெரியும், எது தெரியும், எப்படி அடிஷனோட ஷார்ட் ஃபார்ம் மல்டிப்ளிகேஷனோ அதே மாதிரி மைனஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் டிவிஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் நம்ம ஒன் டூ த்ரீ ஃபோர் மைனஸ், நம்ம அந்த அப்ரோச் தான் போனோம், ஒன் டூ த்ரீ ஃபோர் மைனஸ் ஒன் டூ த்ரீ ஜீரோ அப்ரோச் தான் போனோம். அந்த அப்ரோச்சுக்கு பதிலாக அதோட ஷார்ட் ஃபார்முக்கு போகிறோம் இப்போ, அவ்வளோதான். அந்த அப்ரோச் தப்பு இல்லை, ஆனால் அந்த அப்ரோச்சில் இந்த நம்பரை எப்படி எடுக்கிறது, எக்ஸாக்டாக ஒன் டூ த்ரீ ஜீரோன்னு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற ஐடியா இல்லை. அதனால் இப்போ டிவைட் பண்ண போகிறோம். அப்போ நான் இதை டிவைட் பண்ணுறேன்னு வைங்க, டென்னால். ஏன் டென்னால் டிவைட் பண்ணுறேன், இதை உடைக்கிறது தான் இப்போ என்னோடய வேலை. இதை இன்க்ரிமெண்ட், இதை அப்படியே பெருசாக்கிட்டே போகணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகலாம் ஒவ்வொரு டிஜிட்டாக. இப்போ ஒவ்வொரு டிஜிட்டாக தான் உடைக்க சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு டிஜிட்டாக உடைக்கணும்னா முதல்ல டென்னால் டிவைட் பண்ணுறேன். டென்னால் டிவைட் பண்ணால் ஜாவாவில் டென்னால் டிவைட் பண்ணிங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிறது ஒன் டூ த்ரீ பாயிண்ட் ஃபோர்னு வரும். அதில் ஜாவா வந்து இன்டீஜராக தான் இதை ஸ்டோர் பண்ணும் அப்படிங்கிறதுனால இந்த இடம் ஒன் டூ த்ரீன்னு நிற்கும். அப்போ டென்னால் டிவைட் பண்ணால் ஒன் டூ த்ரீ கிடச்சிரும். இதே நம்பரை அப்போது ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணால் ஒன் டூ கிடச்சிரும், கரெக்டாக. ஒன் டூ பாயிண்ட் த்ரீ ஃபோர், பாயிண்ட் த்ரீ ஃபோரை ஜாவா எடுத்துக்காது, ஒன் டூ கிடச்சிரும். அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோரை தௌசண்டால் டிவைட் பண்ணால் ஒன் கிடச்சிரும். இப்படி பண்ணலாம், இப்படி நம்ம வந்து பண்ணலாம். இது ஒரு அப்ரோச் இருக்குது. சரி, அப்போ முதல்ல டென்னால், அப்புறம் ஹண்ட்ரடால், அப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோரு தௌசண்டால் டிவைட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் எழுதுவோமா, இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் எப்படினாலும் நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல இதுக்கான ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது, இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற நம்பரை ஒன் டூ த்ரீ ஃபோர்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமா. அடுத்து என்ன பண்ணலாம், எதாவது டிவைட் பண்ணணுமோ அதை டிவைசர் டென்னு வச்சுக்குவா, இது கரெக்டாக வருமா பாருங்கள். அதாவது பிளாங்க் அப்ரோச் தான், இதெல்லாம் மைண்டில் முன்னாடியே முடிவு பண்ணிவிட்டு ஆ இது கரெக்டாக வரும் இதை ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறது இல்லை, கம்ப்ளீட் பிளாங்க். இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு இந்த இடத்துல, ஒன் டூ த்ரீ கிடைக்குமா? ஆமாம் சார். சரி, அடுத்தது, அடுத்து நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் டிவைடட் பை டிவைசர்னு போட்டுறேன். இப்போ நம்பர் டிவைடட் பை டிவைசர் என்ன? சரி, நம்பர் ஈக்குவல்ஸ் டு எதுக்கு, இதை நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி கூட அதை சொல்கிறேன். இன்னொரு ஒரு நம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இன்னொரு ஒரு வேரியபிள் நம்பர் டூ ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஒன் டிவைடட் பை டிவைசர்னு போட்டுறேன். அப்போ இப்போ நம்பர் டூவோட வேல்யூ என்ன, ஒன் டூ த்ரீயா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஒன் டூ த்ரீயை ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துட்டோம், அடுத்து ஒன் டூ த்ரீ இருக்குது. இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்ல
நம்பர் டூ டிவைட் பை டிவைட் அண்ட் பை டிவைசர்னு கொடுப்போம். இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஒன் டூ கிடைச்சிருமா? இதெல்லாம் சைடில் நம்ம எழுதி வைக்கிற ஆன்சர்ஸ். ஒன் டூ கிடைக்கும், அந்த ஒன் டூவை எடுத்துகிட்டு போய் நம்பர் த்ரீயாக வச்சிட்றேன். நம்பர் த்ரீ ஈக்குவல்ஸ் டு நம்பர் டூ டிவைட் அண்ட் பை டிவைசர் அப்படின்னு வச்சிட்றேன். இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? இப்போ நம்பர் த்ரீயில் ஒன் டூ இருக்குமா? இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் நம்பர் த்ரீ டிவைடட் பை டிவைசர் அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ ஒன் கிடைக்குமா? இப்போ நம்பர் ஃபோர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஃபோர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் த்ரீ டிவைடட் பை டிவைசர். நம்பர் த்ரீ ஒன் டூ, அதை டென்னால் டிவைட் பண்ணிங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ, அதுலேருந்து ஒன் கிடைக்குமா? இப்போ திரும்ப சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் இப்போ தேவையில்லை, கரெக்டாக? இப்போ நம்ம ஏன்னா இப்போ நீங்கள் இப்படி ஒன் இப்போ நம்பர் ஃபோர் டிவைடட் பை டிவைசர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன் டிவைடட் பை டென், ஒன் டிவைடட் பை டென், ஜீரோ பாயிண்ட் ஒன். ஜீரோ பாயிண்ட் ஒனில் பாயிண்ட் ஒன் ஜாவா எடுத்துக்காது, இன்டீஜராக ஜீரோவை எடுக்கும். இப்போ ஜீரோ வந்த உடனே நிறுத்திடலாம், ஏன்னா இதுக்கப்புறம் எப்போவுமே ஜீரோ தான் வந்துகிட்டே இருக்கும், கரெக்டாக? இன்டீஜர் நம்பர் ஸ்கிரீன் எனக்கு தெரியல முத்து, எனக்கு ஒண்டிதான் அப்படி இன்டீஜர்ல ஸ்டோர் பண்றதுனால தான் வந்து அந்த டெசிமலுக்கு அப்புறம் இருக்க வேல்யூஸ்லாம் வர மாட்டேங்குது இல்ல அதுல. ஆமா ஆமா. ஓகே ஓகே சரி. அப்போ இத எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு அவுட்புட் முதல்ல எப்படி இருந்திருக்கும்? 1 2 3 னு ஒரு அவுட்புட், 1 2 னு ஒரு அவுட்புட், 1 னு ஒரு அவுட்புட் இப்படி கிடைக்குது. சரி, இப்படி கிடைக்கிறத வச்சுக்குவோம். இப்போ எப்போ ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணுறது? இப்போ நம்பர் த்ரீ, நம்பர் டூ, நம்பர் ஃபோர், நம்பர் ஃபைவ்னு போயிட்டே இருக்கும், ப்ரோக்ராம் எப்போ ஸ்டாப் பண்ணுறது அது தெரியணும்ல. இப்போ நம்பர் ஃபைவ் நான் கண்டுபிடிச்சி நம்பர் ஃபைவ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஃபோர் டிவைடட் பை டிவைசர்னு கொடுத்துட்டு இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் நம்பர் ஃபைவ் டிவைடட் பை டிவைசர்னு கொடுத்தேன்னா திரும்ப எனக்கு ஜீரோவாகவே பிரிண்ட் ஆகிட்டே போகுமே. அப்போ எனக்கு ஜீரோ பிரிண்ட் ஆகணுங்கிற தேவையில்லைல்ல. அப்போ நான் இந்த இடத்துலலாம் ஒவ்வொரு கண்டிஷன் ஆட் பண்ணிக்கலாமா? எனக்கு ஜீரோவாக இல்லைன்னா மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கண்டிஷன் ஆட் பண்ணிக்கலாமா? எங்கே ஜீரோ வருதுன்னு தெரியல, நாலு டிஜிட்ங்கிறதுனால இந்த இடத்துல வருது. ஒருவேளை அஞ்சு டிஜிட் கொடுத்தா இன்னும் ரெண்டு ஸ்டெப் தள்ளி வரலாம், ஏழு டிஜிட் கொடுத்தா இன்னும் ரெண்டு ஸ்டெப் தள்ளி வரலாம், கரெக்டாக? மூணு டிஜிட்னால் ஒரு ஸ்டெப் முன்னாடியே ஜீரோ வந்துடலாம். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா எல்லா இடத்துலையுமே இப்படி ஒரு இஃப் கண்டிஷன் ஆட் பண்ணிக்கிறேன். இஃப் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாமா? எங்கே ஆட் பண்ணுறதுனே தெரியலையே. ஏன்னா சரி ஆட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டே தானே சார் வரணும், ஃபஸ்ட்டே இஃப் நீங்கள் போட்டிங்களா தான் கரெக்ட். அந்த இடத்துலையே போடுறேன். இப்போ நம்பர் ஒன் இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோன்னு கொடுக்குறேன்னு வைங்களேன். சரி இப்படி வச்சுக்கலாம் இப்போதைக்கு, சரியா? அதுக்கப்புறமா இந்த இடத்துல கொடுத்துக்கலாமா? நம்பர் டூ இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, நம்பர் த்ரீ இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு சாரி நம்பர் த்ரீ இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ இப்படி வச்சுக்கலாமா? நம்பர் ஃபோர் இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ இப்படி வச்சுக்கலாம். சரி இதே மாதிரி நம்பர் ஃபைவ் இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, சரி இதுவும் ஒர்க் அவுட் ஆகும்னு வச்சுக்கலாம். இப்படி எத்தனை இஃப் எழுதணும்? எத்தனை இஃப் எழுதணுங்கிறது நம்ம கையில் இல்லை இப்போ, கரெக்டா? அப்போ என்ன பண்ணுறது? இப்படி எத்தனை இஃப் எழுதணுங்கிறது தெரியலன்னா என்ன பண்ணுறது? அது இன்னொரு டிஃபிகல்ட்டியில் அப்போ தான் நம்ம வந்து வயல் பற்றி யோசிக்கலாம். அப்போ என்ன பாயிண்ட்டை யோசிக்கலாம்னா இப்போ நம்ம எழுதியிருக்கிறதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம். என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல இவ்வளோ வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறத அவாய்ட் பண்ணணும். அப்போ ஏன் இவ்வளோ இப்போ நம்ம கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம், அப்போ நம்ம ஏன் இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த பேஸ் பாயிண்ட்டை நம்ம மறந்துடக்கூடாது. நமக்கு எப்பவுமே எப்படின்னா நம்ம ப்ரோக்ராமுக்கு உள்ளே போனதுக்கப்புறமா வேறு மாதிரி யோசிப்போம், வெளியில் இருக்கும்போது வேறு மாதிரி யோசிப்போம். அது வந்து ப்ராக்டிக்கலாக எல்லா பிகினரும் பண்ணுற மிஸ்டேக். அதில் ஒரு கட்டம் மேலே போய் எப்படிலாம் ஆயிரும், ஓரளவு ப்ரோக்ராமிங்க்குள்ளே போனதுக்கப்புறம் தான் இதை லெஸ் தேன்னு வாசிக்கணுமா கிரேட்டர் தேன் வாசிக்கணுமா, இது கிரேட்டர் தேனா லெஸ் தேனா, இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும். அதனால் இது எல்லாருக்கும் நடக்கும் இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்லாம். அப்போ முதல்ல நான் ஏன் ப்ரோக்ராமிங் கற்றுக்க வந்தேன்,
ப்ரோக்ராமிங்கோட கோல் என்ன, பாயிண்ட் நம்பர் ஒன். அதுக்கப்புறம் அது முதல்ல ப்ரோக்ராமிங்கோட கோல் என்ன, ஆட்டோமேஷன் தான், வேலையை வந்து ஸ்பீடாக பண்ணுறது தான், அதான் ப்ரோக்ராமிங்கோட கோல். ஆனால் இங்கே பாருங்கள், இது இது ஹியூமன் எஃபர்ட்லேயே நம்ம இதை ஈஸியாக பண்ணிடலாம், இதுக்கு கம்ப்யூட்டர் தேவை அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரோக்ராம் நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. பெரிய ப்ரோக்ராமாக 15-20 லைன் எழுதியிருக்கோம். அப்போவே கோலை விட்டுட்டு வேற எங்கேயோ போகிறோமோ அப்படின்னு யோசிக்கலாம், யோசிக்கலாம், அது கரெக்டாகவும் இருக்கலாம், சில சமயம் தப்பாகவும் இருக்கலாம் அப்படி யோசிக்கிறது. ஒன்று இது பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, வேரியபிள் நான் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ப்ரோக்ராமிங்குள்ளே வந்துட்டேன், வேரியபிள் நான் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணணும். வேரியபிள்ங்கிறதே ரீயூசபிலிட்டிக்கு தான், ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு தான். எனக்கு ஃப்யூச்சரில் அந்த வேரியபிள் வேணும்னா தான், அந்த வேல்யூ வேணும்னா தான் நான் அதை ஒரு வேரியபிள்லேயே ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஒரே ஒரு தடவை தான் எனக்கு அந்த வேரியபிள் யூஸ் ஆகுது, நான் அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது. இப்போ நம்பர் ஒன்றுன்னு ஒன்று வச்சுருக்கேன், இந்த நம்பர் ஒன் எனக்கு இந்த ஒரு இடத்துல தான் யூஸ் ஆகுது, அப்போ நான் எதுக்கு அந்த நம்பர் ஒன்று நான் டைரெக்டாகவே 1, 2, 3, 4 கொடுத்துட்டு போயிடலாமே. அப்போ வேரியபிளை நான் எப்போ யூஸ் பண்ணணும், ஒரு வேரியபிளை எப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா, அது ஃப்யூச்சரில் அட்லீஸ்ட் ஒரு 2 தடவை 3 தடவை யூஸ் ஆகுது, திரும்ப திரும்ப இது தேவைப்படுதே அப்படின்னு யோசிக்கிற இடத்துல தானே எனக்கு வேரியபிள் வேணும். இந்த 2 பாயிண்ட்டை லூப்பிங்கில் மறந்துடக்கூடாது. அப்போ இதை வச்சு யோசிக்கும்போது இந்த என்டையர் ப்ரோக்ராமும் அவுட்புட் கரெக்டாக இருந்தாலும் போன அப்ரோச் வந்து கண்டிப்பாக தப்பான ஒரு அப்ரோச். எப்படி, இப்போ பாருங்களேன், இந்த நம்பர் ஒன் 1, 2, 3, இப்போ நம்பர் ஒன்னை தான் எடுத்து 1, 2, 3 கன்வெர்ட் பண்ணுறோம், கன்வெர்ட் பண்ணி அதை நம்பர் டூவில் ஸ்டோர் பண்ணுறோம். நம்பர் டூவில் அதை ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நம்பர் ஒன்னோட யூசேஜ் என்ன, நம்பர் ஒன்னு ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம், அந்த பாக்ஸில் 1, 2, 3, 4 வேல்யூ வச்சுருக்கோம். சரி, அந்த பாக்ஸை எடுத்து கரெக்டாக கையில் 1234 ரூபா இருக்குது, அது ஒரு பாக்ஸில் இருக்குது. அந்த பாக்ஸில் இருந்து இந்த 123 ரூபாயை மட்டும் எடுத்து இன்னொரு ஒரு பாக்ஸில் வைக்கணும். சரி, வைக்கிறோம். அப்போ மீதி இருந்தால் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ், அப்போ இன்னொரு ஒரு பாக்ஸ் எதா நம்பர் டூ, இப்போ 123க்குன்னு இன்னொரு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணுறேன். அப்படி ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த நம்பர் ஒன்றை தூக்கி தூரம் போட போகிறேன். அப்போ நான் நம்பர் ஒன்னே ரீயூஸ் பண்ணிக்கலாம்ல. நான் கேட்குற பாயிண்ட் புரியுதா? ஒரு கண்டென்ட்டை இன்னொன்றில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நான் அதையே ரீயூஸ் பண்ணலாம்ல. ஏன்னா அதுக்கப்புறம் நம்பர் ஒன்று எங்கேயாவது ரெஃபர் பண்ணுறேனா, இந்த இந்த இடத்த தாண்டி நம்பர் ஒன்றை எங்கேயாவது ரெஃபர் பண்ணுறோமா? இல்லை. அதே தான் நம்பர் டூவுக்கும், இந்த இடத்த தாண்டி நம்பர் டூ எங்கேயாவது ரெஃபர் பண்ணுறோமா? இங்கே எங்கேயாவது இல்லை. அப்போ இந்த நம்பர் டூ நம்பர் ஒன்னெல்லாம் இப்போ வந்து அன்வான்ட் மெமரியாக சிஸ்டமில் உட்காந்துருக்கோம். ஏன்னா நம்ம அதை வேல்யூ வேறு கொடுத்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சிட்டோம், அதனால் உட்காந்துருக்கோம். அப்போ நான் அதே பாக்ஸஸை ரீயூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறது தப்பா. இப்படி நம்பர் ஒன் டிவைடட் பை டிவைசர் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஒன், இப்படி கொடுக்கலாமா? இந்த க்வெஸ்சன் தான் கேட்குறேன். இது புரியுதா? ஏன் இப்படி வந்து இந்த அப்ரோச்சுக்கு ஏன் டெவலப்பர் போகிறார்? ஏன்னா ரீயூஸ், அதை அந்த அந்த வேரியபிளை நம்ம ரீயூஸ் பண்ணுறோம், ரீயூசபிலிட்டி. இந்த அப்ரோச் புரியுதா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? அப்படி டவுட் இல்லை அப்படின்னா நான் இப்படியே எழுதிக்கலாமே. இங்கெல்லாம் நம்பர் ஒன் நம்பர் ஒன் இப்படி எழுதிக்கலாமே. இந்த நம்பர் அடுத்தடுத்த வேரியபிள்ஸே எனக்கு கிடையாது, எல்லாமே நம்பர் ஒன் தான். எங்கெங்கெல்லாம் இதை பார்க்குறேனோ அங்கே எல்லா இடத்துலையும் நம்பர் ஒன் தான். அப்போ நான் அந்த கோர் ஐடியாவை கண்டுபிடிக்கும் போது தான் ஓகே, இப்போ எனக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இந்த இடத்துலலாம் நம்பர் ஒன்றுன்னு எழுதிட்டேன்னா இப்போ பாருங்களேன், இதை இப்படி நம்பர் ஒன்றுன்னு மாற்றுறதுல உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது கஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை எனக்கு இது புரியல அந்த மாதிரி யாராவது இருந்தால் சொல்லுங்கள். அப்படி புரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ என்ன டிஸ்கஷனுக்கு வந்துடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல, இப்போ பாருங்கள், புரிஞ்சிருச்சுன்னா நீங்களே சொல்லுங்கள், இந்த செட் இந்த செட் இந்த செட் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அதுக்கு மேலே இருக்கிறது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரே விஷயத்தை ஏன் திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கீங்க? அதுக்கு நீங்கள் லூப் யோசிக்க வேண்டியது தானே, ரிப்பீட்டட் ஆக்ஷன் தானே இது. காப்பி, அப்போ மேலே இருக்கிறது காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி தானே கீழே இருக்கிற கோடு இருக்குது. அப்போ ரிப்பீட்டட் ஆக்ஷன்னா நீங்கள் இதுக்கு ப்ரோ லூப் எழுதலாமே. எப்படி, இன்டீஜர் நம்பர் ஒன் ஈக்குவல்ஸ் டு 1, 2, 3, 4, இன்டீஜர் டிவைசர் ஈக்குவல்ஸ் டு 10,
கரெக்டா? எது வரைக்கும் எழுதுறது? அவங்களே கொடுத்துட்டாங்க நம்பர் ஒன் நாட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ வரைக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது நான் இப்போ அதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, நம்பர் ஒன் சரி நாட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ ஒன் பார்த்து வயலில் இப்படி எழுதிக்கிறேன். இப்படி எழுதிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் நம்பர் ஒன் டிவைடட் பை டிவைசர். அதுக்கடுத்து என்ன பண்ணுறது? நம்பர் ஒன் ஈக்குவல்ஸ் டு நம் இதானே எழுதியிருக்கோம், ரிப்பீட்டடாக இதானே பண்ணியிருக்கோம், கரெக்டு தானே? இதை பண்ணுறோம். இந்த இஃப் கண்டிஷனை செக் பண்ணதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், இந்த இஃப் கண்டிஷனை செக் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இதை எழுதியிருக்கோம். இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறோம், இதை எழுதியிருக்கோம், இதை நம்ம ரிப்பீட்டடாக பண்ணியிருக்கோம். அப்போ நம்பர் ஒன் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஒன் டிவைடட் பை டிவைசர். இப்படி எழுதலாமா? இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்படி தான் இந்த லூப்பை டிரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது. சும்மா இதில் என்ன டெஸ்ட்டாக ஆல்ஃபான்னு ஒரு கிளாஸ் இருக்குது, இதில் இதெல்லாம் கொடுத்து பார்க்குறேன். இதெல்லாம் இப்போதைக்கு இந்த இம்போர்ட்டெல்லாம் எடுத்து விட்ருக்கேன். ப்யூர் கிளாஸ் ஒரு கிளாஸ், அதில் ஒரு மெயின் மெத்தட் அவ்வளோதான், வேறு எதுவும் இதில் இல்லை. இப்போ ட்ரை பண்ணி பார்த்தா என்னென்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் நாட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, அதனால் நம்ம அதை ப்ரிண்ட் பண்ணிட்டோம், அதை டிவைட் பண்ணி ப்ரிண்ட் பண்ணிட்டோம், அந்த வேல்யூவை நம்பர் ஒனில் ஸ்டோர் பண்ணிட்டோம். என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஒன் டூ த்ரீ, ஒன் டூ ஒன், அதுக்கப்புறம் ஜீரோ வருது. ஏன் ஜீரோ வருதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? எங்க ஈக்குவல்ஸ் டு வைல் வந்து நம்பர் 1 ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கோம். நம்பர் 1 நாட் ஈக்குவல்ஸ் டு தான் கொடுத்துருக்கோம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்பர் 1 வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 1 1 2 3 ஆ மாறுமா? அடுத்து 1 2 ஆ மாறுதா? அடுத்து 1 ஆ மாறுதா? அப்படி 1 ஆ மாறும்போது உள்ள வந்துரும். ஏன்னா நம்பர் 1 ஓட வேல்யூ 1. அப்போ 1 நாட் ஈக்குவல்ஸ் டு 0 தான். அப்போ 1 நாட் ஈக்குவல்ஸ் டு 0 ஆ இருக்கும்போது உள்ள வந்துருது. உள்ள வந்துருதா? உள்ள வந்து அந்த 1 டிவைடட் பை 10, அதனால் ஜீரோன்னு வந்துடுது, கரெக்டா? அப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம்னா, நம்பர் ஒன் கிரேட்டர் தேன் ஒன்னாக இருக்கிற வரைக்கும் அப்படின்னு எழுதிட்டேன்னா இந்த ஸ்டெப் இப்படி வந்துடும். ஏன் வருது இப்படி? ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்பர் ஒன், இப்போ ஃபஸ்ட்டு லூப் வந்து நம்பர் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர், அது உள்ளே வரும், அவுட்புட்டில் ஒன் டூ த்ரீ வந்துடும். அடுத்தது நம்பர் ஒன் என்னவாக மாறிடும்? ஒன் டூ த்ரீயாக மாறிடும். அப்போ ஒன் டூ த்ரீயாக மாறி லூப்புக்கு போகும், இங்கே ஆன்சர் ஒன் டூன்னு வந்துடும். இப்போ நம்பர் ஒன் ஒன் டூன்னு மாறிடும். இப்படி ஒன் டூன்னு மாறினோடனே மேலே போகும். இப்போ ஒன் டூ, அப்போ ஒன் டூ டிவைடட் பை டென் ஒன்றுன்னு வந்துடும். இப்போ இந்த இடத்துல நம்பர் ஒன்னோட வேல்யூ ஒன்றுன்னு வந்துடும். இந்த ஒன் கிரேட்டர் தேன் ஜீரோவா? கிரேட்டர் தேன் ஒன்னா? ஒன் கிரேட்டர் தேன் ஒன் இல்லை, அதனால் இந்த லூப் முடிஞ்சிடும். அதனால் நமக்கு இப்படி அவுட்புட் வந்துடும். இது புரியுதா? புரியுது. ஆனால் நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு போகலை, நம்ம வேறு ஏதோ ட்ரை பண்ண போனோம். நம்ம வந்து ஃபோர் த்ரீ டூ ஒன்னு வரணுங்கிறது தான் நம்ம அட்டம்ப்ட். ஆனால் எங்கேயோ லேண்ட் ஆகி நிற்கிறோம், அது தப்பு இல்லை. ஏதோ ஒன்று ஆனால் லூப்பில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோமா, அவ்வளோதான். சரி, இப்போ இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி பார்ப்போமே. இப்போ இதுக்கு எனக்கு இப்போ நமக்கு இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் இது தான், ஒன் டூ த்ரீ ஒன் டூ ஒன் தான். நம்ம இதை எதிர்பார்த்து போகல, நம்ம வேறு ஏதோ ட்ரை பண்ணோம். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இது இல்லை, வேறு இதை ட்ரை பண்ணோம். நம்மக்கிட்ட என்ன கேட்டாங்க? இது தான் நம்மக்கிட்ட கேட்ட அவுட்புட். அதுக்கு ஐடியா சொல்லுங்களேன். இப்போ உங்களுக்கு இப்படி பிரிக்கலாம், இந்த டிவைசர் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுல, அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோர் மட்டும் ப்ரிண்ட் ஆகணும், என்ன பண்ணலாம்? லூப்பெல்லாம் விட்டுருங்க, டிவைசர் டென்னு வச்சுக்கோங்க. ஏன்னா டிவைசர் ஐடியா கிடச்சிருச்சு. டிவைசர் டென் இல்லை டிவைசர் டென் கூட வேண்டாம், டிவைஸ் டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா கிடச்சிருச்சு. அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு இதில் ஃபோர் மட்டும் வேணும்னா என்ன டிவைசர் வச்சுக்கலாம்? தௌசண்ட் தௌசண்ட் வச்சுக்கலாமா? சரி, அப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் நம்பர் ஒன் டிவைடட் பை டிவைசர்னால் என்ன கிடைக்கும்? ஒன் டூ த்ரீ ஃபோர் டிவைடட் பை தௌசண்ட் அப்படின்னா என்னங்க வரும்? டென்னு கொடுத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ பாயிண்ட் ஃபோர் வச்சுக்கலாம். அப்போ ஹண்ட்ரட்னு கொடுத்தீங்கன்னா ஒன் டூ பாயிண்ட் த்ரீ ஃபோர்.
1.234 வந்து 1000க்கு வருமா? ஆமாங்க. ஆமாம். அப்போ இது இது போயிடும், இது தான் எனக்கு ஆன்சராக வரும், ஒன் தான் ஆன்சராக வரும். எனக்கு ஒன் வரக்கூடாது, ஃபோர் வரணும், என்ன பண்ணலாம்? அப்போது இந்த இடத்துல தான் ஃபோருக்கு என்ன பண்ணலாம்னா, ஃபோருங்கிறது ரிமைண்டர் ஆயிடுது இப்போ. அதுக்காக தான் அப்போ ரிமைண்டர் யூஸ் பண்ணி பார்ப்போமே ஃபஸ்ட் டைமா அப்படின்னு யோசிக்கிறேன். அப்போ டிவைசர் கொடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 1, 2, 3, 4 1000ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2, 3, 4 கிடைக்கும், கரெக்டாக 2, 3, 4 கிடைக்கும். இது யாருக்கும் புரியலையா? புரியுது சார். 1 டைம் 1000 போட்டால் மீதி 234. ஆமாம், 234 கிடைக்கும். அப்போ 234 கிடைக்குது. சரி, அப்போ 34 கிடைக்கணும்னா எதால் டிவைட் பண்ணுறது? 1200ஆல் 1200ஆல் பண்ணலாம். நல்ல பாயிண்ட். இன்னொன்று ஈஸியஸ்ட் வே, 100ஆல் பண்ணலாமா டெசிமல் அப்படிங்கிற ஆங்கிளில்? ஏன்னா நமக்கு அது ஈஸியாக கிடைக்கும் இந்த நம்பர். இப்போ 1000 மாற்றுறது ப்ரோக்ராமில் ஈஸியாக மாற்றலாம், அதுக்காக யோசிக்கிறோம் அவ்வளோதான். 1200ஆல் பண்ணுறது தப்பு இல்லை. இப்படி பண்ணால் இப்போவும் 34 தான் கிடைக்குமா? கரெக்டு தானே? சரி, இப்போ ஒருவேளை 10ஆல் பண்ணால் என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் என்ன? 123. 123 ரிமைண்டர் இல்லை, இல்லை கரெக்டு. 4 கிடைச்சிருமா? கோஷன்ட் வந்து 123, மீதி 4, கரெக்டா? அப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இப்போ நம்ம இதே அப்ரோச்சில் போன அப்ரோச்சை, இப்போ போன ப்ரோக்ராம் கையில் இருக்குது, போன ப்ரோக்ராம் கையில் இருக்குது, இதுலேயே இப்போ இதெல்லாம் ரொம்ப கசகசன் இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்து விட்டுருவோம். அதே அப்ரோச்சை ட்ரை பண்ணுவோம். அதே அப்ரோச்சில் டிவைசரில் இங்கே டிவைடட் பை கொடுக்குறதுக்கு பதிலாக மாடுலஸ் கொடுத்து பார்ப்போம். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் கிளியர் கட்டாக நமக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ இதில் மாடுலஸ் கொடுத்து பார்த்தா இந்த ப்ரோக்ராம் என்ன கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்ப்போமா? எல்லாம் எடுத்து விட்டுடலாம். நமக்கு என்ன அவுட்புட் வருங்கிறத கெஸ்ஸே நம்மக்கிட்ட கிடையாது, அட்டெம்ப்ட் தான். சரியா, முந்தின ப்ரோக்ராம் வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி இருக்கு. 4, 3, 2 இது எப்படின்னு புரியுதா? சரி, இது புரியலைன்னு வச்சுக்கலாம், நம்ம இந்த ப்ரோக்ராம் போயிடுவோம். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து ஆன்சர் 4, 3, 2, 1 கேட்குறாங்க. அப்போ நான் ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டேன். என்ன ஐடியாவுக்கு வந்துட்டேன்னா, இந்த லூப்பெல்லாம் எடுத்து விட்டுறேன். என்ன ஐடியாவுக்கு வந்துட்டேன்னா, இப்போ பாருங்கள், இந்த 1, 2, 3, 4 10ஆல் டிவைட் பண்ணால் 4 கிடைக்கும், ஃபஸ்ட்டு 4 கிடைக்குங்கிற ஐடியாவுக்கு வந்துட்டேன். அப்போது இந்த 1000, 1000 இப்படி தான் போக போகிறேன். ஏன்னா அதுதான் எனக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஈஸி. இது 10 கொடுக்குறதுக்கு பதிலாக 1200 இல்லை 1, 2, 3, 0 கொடுத்தாலும் எனக்கு ரிமைண்டர் 4 தான். ஆனால் அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொரு நம்பருக்கும் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும்ல, அதனால தான் இந்த 10ங்கிற அப்ரோச்சுக்கு போகிறோம். இப்படி பண்ணினதுக்கப்புறமா இப்போ இந்த பாயிண்ட் புரியுதாக சொல்லுங்கள். இப்போ டிவைசரோட வேல்யூ என்னவாக மாறிடும்? 100. அப்படி மாறிடுச்சுன்னா அதே 1, 2, 3, 4 எடுத்து இப்போ கையில் இருக்கிற டிவைசரால், அதாவது 100ஆல் டிவைட் பண்ணினா இங்கே 34 கிடச்சிரும். திரும்ப டிவைசர் ஈக்குவல்ஸ் டு டிவைசர் இன்டூ 10. அப்போ இப்போ டிவைசர் 1000ஆக மாறிடும். இப்போ நான் டிவைசரால் இதை டிவைட் பண்ணேன்னா எனக்கு இப்போ என்ன 1000ஆ, அப்போ எனக்கு என்ன கிடச்சிரும்? 234 கிடச்சிரும். திரும்ப நான் டிவைசரால் டிவைட் பண்ணுறேன், டிவைசரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது கரெக்டானு சொல்லுங்கள். இப்படி பண்ணுறது இந்த அப்ரோச் கரெக்டாக? இப்போ 4, 34, 234 இப்படி கிடைக்கிறது புரியுதா? புரியுது சார். ஓகே, இப்போ இது வந்து 10000ஆக மாறிடும். அப்போ எனக்கு இது 1, 2, 3, 4 கிடச்சிரும். அப்போ 4, 34,
234 1234 கிடைச்சிரும். கரெக்ட் தான். இங்கே ரிப்பீட்டட் இப்போ இதை இந்த ப்ரோக்ராமை போய் பார்த்தீங்கன்னா இதில் ரிப்பீட்டட் ஆக்ஷன் தான் பண்ணியிருக்கோம். இந்த கமெண்ட்டெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம பார்த்தோன்னா இதில் ரிப்பீட்டட் ஆக்ஷன் தான் நடந்திருக்கு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு டவுட், இது ரிப்பீட்டட் ஆக்ஷன் நடந்திருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதோ இது ஒரு செட், இது ஒரு செட், இது ஒரு செட், இப்படி போயிட்டுருக்கு. எப்போ ஸ்டாப் பண்ணணும்? கொடுத்துருக்கிற நம்பரே பிரிண்ட் ஆகும்போது ஸ்டாப் பண்ணிடுவோமா? அப்போ ஒன்று பண்ணுவோம், கொடுத்துருக்கிற நம்பரே கிடைக்கும்போது ஸ்டாப் பண்ணுறதுன்னா இப்போ பாருங்கள் இது கரெக்டாக வருமா பாருங்கள். இன்டீஜர் நம்பர் 2 ஈக்குவல்ஸ் டு நம்பர் 1. இப்படியே கொடுத்தாச்சு. இந்த இடத்துல நம்பர் 2 பிரிண்ட் பண்ணிடுவோம். ரெண்டு ஒன்று தானே, இப்படி கொடுக்குறதும் அப்படி கொடுக்குறதும் ஒன்று தானே. அதை இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். இது கரெக்டாக வருமா பாருங்கள். இப்படி பண்ணுற ஒவ்வொரு தடவையும் நான் இன்டீஜர்னு கொடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா ஒரு தடவை டிக்ளேர் பண்ணியாச்சுல. இப்படி கொடுத்துருவோம், கரெக்டாக. இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அவள் எதுக்கு இப்படி யூஸ் பண்ணுறோம்? எப்போ நம்பர் 2 ஈக்குவல்ஸ் டு நம்பர் 1ன்னு மாறுதோ, நம்பர் 1, நம்பர் 1ல 1 2 3 4 இருக்குது, நம்பர் 2ல 1 2 3 4 இருக்குது. அப்போ நான் லூப் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. நான் கேட்குறது கரெக்டாக, நம்பர் 1ம் நம்பர் 2ம் ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸை ரிப்பீட்டடாக பண்ணுங்கள். அப்போ ஈக்குவலாக இல்லாத வரைக்கும் இதை பண்ணுங்கள். வயல் அப்போ நான் மேலே நம்பர் 2ன்னு ஒன்று வச்சுக்கிறேன். இங்கே இந்த இடத்துல இன்டீஜர் நம்பர் 2 ஈக்குவல்ஸ் டூ அப்படின்னு இங்கே வச்சுக்கிட்டேன். ஜீரோ அப்படின்னு சும்மா ஏதோ ஒரு வேல்யூ வச்சுக்கோ. இங்கே வந்து இப்படி எழுதுறது சரி வருமா பாருங்கள். வயல் நம்பர் 1 இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டூ நம்பர் 2, எனக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எனக்கு பண்ணுங்கள். இப்படி எழுதிக்கலாமா? இது என்ன அவுட்புட் கொடுக்குதுன்னு போய் பார்க்கலாம். ஃபோர் த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் 1 2 3 4 கொடுத்துருச்சா? இது புரியுதா? இப்போ இந்த ப்ரோக்ராம் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம், இப்படி இப்படிலாம் அட்டம்ப்ட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ இதுவரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குங்கிறது சொல்லுங்கள். எங்கேயோ சுற்றிட்டு இருக்கோம் நம்ம, ஆனால் கரெக்டாக, ஆனால் வேறு வேறு அவுட்புட்ஸ் வருது. ஓகே, இப்படி இப்படிலாம் கொண்டு வரலாம். இப்போ இது வரைக்கும் இங்கே நான் வந்து ஒரு பாஸ் கொடுக்குறேன். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் என்னென்ன பாயிண்ட்டெல்லாம் ஓகே இப்படி யோசிக்கலாம் அப்படின்னு என்னென்ன பாயிண்ட்டெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு, இல்லை பிளாங்காக இருக்கீங்களா சொல்கிறீங்களா? அந்த ரிமைண்டர் நம்ம எவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு வரலாம் நீங்கள் சொன்னீங்கல்ல 100. ஓகே, அந்த அது கொஞ்சம் ஓகே. வேறு யாருக்கும் ஏதாவது கஷ்டம் இருக்கா? ரொம்ப போரிங்காக இருக்குது, இல்லை பிளாங்காக இருக்குது, அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்கன்னே எனக்கு தெரியல. சரி, அப்படி இருந்தால் சொல்லுங்கள். ஒருவேளை தனியாக சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள். ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா சொல்லுங்கள். சரி, இப்போ 4 3 4 2 3 4 1 2 3 4 இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். இப்போ இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம்ல, இப்போ என்ன கேட்குறாங்க? 4 3 இந்த ப்ரோ இங்கே பாருங்கள், அவங்க இப்போ நீங்கள் இதிலேருந்து தான் நான் யோசிக்கவே போகிறேன். என்னால் இவ்வளோ பெரிய அவுட்புட் கொண்டு வர முடிஞ்சிருச்சு, எவ்வளோ பெருசு, இவ்வளோ பெருசு கொண்டு வர முடிஞ்சிருச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க? பா நீ 4க்கு அப்புறம் 34 கொண்டு வர இல்லைப்பா, அந்த 34ல எனக்கு 4 வேண்டாம், 3யை மட்டும் கொடுன்னு கேட்குறாங்க. 34ஐ 3யாக மாற்றிருப்பா அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், வெறும் உங்கள் கையில் பிளாங்காக இருக்கிற நம்பர் 34, 34 எப்படி என்னென்னலாம் பண்ணி 3யாக மாற்றலாம்? 34ஐ 3யாக மாற்றணும். சாய்ஸ் நம்பர் 1 என்னால் டிவைட் பண்ணணும். ஆ நைஸ்,
டென்னால் டிவைட் பண்ணாலே 3.4, 3.4ல் 3 தான் வரும். கரெக்டா? கரெக்டு தானே? அப்போ ஃபஸ்ட் டைம், இப்போ நான் ஃபஸ்ட் டைம் டென்னால், இப்போ நான் இந்த ப்ரோக்ராம்க்கு போகிறேன், இந்த ப்ரோக்ராம் ஒவ்வொரு தடவையும் டென்னால் டிவைட் பண்ணுது, கரெக்டா? 1, 2, 3, 4ங்கிற நம்பர் இருக்குது, இந்த இடத்துல 1, 2, 3, 4ங்கிற நம்பர் இருக்குது, கரெக்டா? இந்த 1, 2, 3, 4 மாடுலஸ் பண்ணி எனக்கு ஃபஸ்ட் டைம் 4 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பர் 1, 2, 3யாக மாறிடுது இந்த இடத்துல. அதனால் லூப்பில் போயிட்டு 1, 2, 3யை நான் சொல்கிற பாயிண்ட் கரெக்டாக இந்த இடத்துல இது 1, 2, 3, 4 அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்துடுது. அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து எனக்கு குறைய குறைய அந்த வேல்யூஸ் வந்து எனக்கு டிவைட் ஆகி டிவைட் அதோட மாடுலஸ் வந்து எனக்கு கிடச்சிக்கிட்டே போகுது. இதுதான் இப்போ நம்ம எழுதியிருக்கிற ப்ரோக்ராம், 1, 2, 3, 4 மாடுலஸ் 10 அப்படின்னு எழுதியிருக்கிற ப்ரோக்ராம், அதுதான் நடக்குது. சரி, இப்போது எனக்கு ஃபஸ்ட் டைம் 4 கிடைக்கணும். செகண்ட் டைம், இப்போ இந்த லூப்பில் செகண்ட் டைம் இந்த நம்பரோட வேல்யூ என்ன? 1, 2, 3, 1, 2, 3 கரெக்டா? சரி, இதில் இருந்து தான் நான் யோசிக்கணும். இப்போ இந்த லூப்பில் யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இங்கே வேணால் யோசிச்சுட்டு அதை லூப்பில் அப்ளை பண்ணுவோம். இப்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நம்பர் 1 இஸ், இதானே நம்ம எழுதியிருக்கிற லூப், இந்த ப்ரோக்ராம் இல்லைங்க, சாரி நான் வந்து ப்ரோக்ராமை மாற்றி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் இதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கிற அவுட்புட்டுக்கான ப்ரோக்ராம் இதுதான் நான் இப்போ வரும், கரெக்டா? இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்னோட வேல்யூ 1, 2, 3, 4, அடுத்தது டிவைசர் வந்து 10, நம்பர் 2 வந்து 0. ஃபஸ்ட் டைம் நம்பர் 1 நாட் ஈக்குவல்ஸ் டு நம்பர் 2, ஆமாம் உள்ளே வந்துட்டோம். நம்பர் 2வோட வேல்யூ என்ன இப்போ டிவைட் பண்ணிட்டா 1, 2, 3 ஆயிரும். 1, 2, 3யா? சாரி சாரி, 4ஆக மாறிடும், கரெக்டாக? ஏன்னா மாடுலஸ் பண்ணுறோம், டிவைட் பண்ணல, 4 வருது. அந்த 4ஐ பிரிண்ட் பண்ணிட்டீங்க, கரெக்ட், ஓகே. அடுத்தது டிவைசர் ஈக்குவல்ஸ் டு டிவைசர் இன்ட்டு 10 கொடுத்துட்டீங்க. அப்போ டிவைசர் இன்ட்டு 10 கொடுத்தா என்ன கிடைக்கும்? டிவைசரோட வேல்யூ 100ஆக மாறிடும், கரெக்ட். டிவைசர் 100ஆக மாறிடுமா? ஆமாம். இப்போ திரும்ப மேலே போகிறீங்க. இப்போவும் நம்பர் 1 இஸ் நாட் ஈக்குவல்ஸ் டு நம்பர் 2, அதனால் நம்பர் 2 ஈக்குவல்ஸ் டு நம்பர் 1 டிவைட் மாடுலஸ் டிவைசர். இப்போ நம்பர் 1 என்னவா இருக்குது? 1, 2, 3, 4ஆக தான் இருக்குது. 1, 2, 3, 4 நம்பர் 1 அதுவாகவே தான் இருக்குது. அதில் மாடுலஸ் 100 கொடுக்குறீங்க, அதனால் அடுத்து உங்களுக்கு 34 கிடைக்குது, கரெக்டா? கரெக்டு தானே? அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல என்ன இருந்தால் எனக்கு 3 கிடச்சிருக்கும். இப்போ இங்கே 34 ஏன் கிடைக்கிது? இந்த 34க்கு பதிலாக இந்த இடத்துல ஒருவேளை 1, 2, 3 இருந்தால் எனக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கும்? 1ஆ? 2, 3 கிடச்சிருக்கும். 2, 3 கிடச்சிருக்கும், கரெக்டா? அப்போ எனக்கு இந்த 2, 3க்கு பதிலாக இப்போ 1, 2, 3, 4 இருக்குது. இந்த 1, 2, 3, 4ல 3 கிடைக்கணும். 3 மட்டும் பிரிண்ட் ஆனால் போதும், என்ன பண்ணலாம்? கேட்குறது கரெக்டா? இப்போ இந்த இடத்துல நம்பர் 2ல, இப்போ நம்பர் 2ல என்ன இருக்குது? 34 இருக்கா? இப்போ நம்பர் 2ல 34 தானே இருக்குது. 1, 2, 3, 4 மாடுலஸ் 100னு கொடுத்துட்டீங்க, அப்போ 34 தானே இருக்கும், கரெக்டா? ஆமாம். ஆ, அப்போ அந்த 34லேருந்து 3 எப்படி எடுக்கிறது? இதுதான் பாயிண்ட். இப்போ டிவைடட் பை 10 கொடுத்து பார்க்கலாமா? அப்போ டிவைடட் பை 10 கொடுத்தா 3.4னா 3 தானே கிடைக்கும். பிரிண்ட் பண்ணும்போது 34 பிரிண்ட் ஆக வேண்டாம்னா இப்படி கொடுத்து பார்க்கலாம்ல, இந்த பாயிண்ட் கரெக்டா? அப்போ 4க்கு அப்புறம் 3 தானே பிரிண்ட் ஆகும். ட்ரை பண்ணுவோம். அடாடா, ஃபஸ்ட்டே 4 வரும்ல, அந்த 4க்கு அப்புறம் 10ஆல் டிவைட் பண்ணுறதுனால 0 வந்துருச்சு. செகண்டு கரெக்டாக 3 வந்துருச்சு, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 4 பிரிண்ட் ஆகிருக்கும்ல,
இந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4 ஒரு 4 கிடச்சிருக்கும்ல, மாடுலஸ் 10 கொடுக்கும்போது அந்த 4 இது சேர்த்து காலி பண்ணிடுச்சு. அப்போ இந்த அப்ரோச் ஒர்க் அவுட் ஆகலை. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? புரியுது சார். ஓகே. அந்த ஃபஸ்ட்டே கிடைக்கிற 4 இது காலி பண்ணிடுச்சு. அப்போ நம்ம இங்கே 10 டிவைட் பண்ண முடியாது. அப்போ இன்னொரு ஒரு அப்ரோச் எடுத்து பார்ப்போம். டிவைசரை அப்படியே வச்சுக்குவோம், நம்பரை குறைச்சிக்கிட்டே வருவோம். இப்போ நம்ம இங்கே இந்த அப்ரோச்சில் என்ன பண்ணியிருக்கோம்னா, டிவைசரை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரோம். கரெக்டா? இப்போ பாருங்கள், நான் இந்த அப்ரோச் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். 1, 2, 3, 4 ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்கிற நம்பர் மாடுலஸ் 10. அப்போ எனக்கு 4 கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னா, என்னமோ ஒன்று பண்ணி இந்த 1, 2, 3, 4 1, 2, 3 பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம், எனக்கு எக்கோ அடிக்குது. இப்போ என்னமோ ஒன்று பண்ணுறேன், 1, 2, 3 கிடச்சிருச்சு. அப்போ 1, 2, 3 மாடுலஸ் 10 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 3 கிடச்சிருமா? அடுத்து என்னமோ பண்ணுறேன், 1, 2, 3 1, 2 மாற்றுறேன், மாடுலஸ் 10 கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்னமோ ஒன்று அப்படி பண்ணுறதுனால 2 கிடச்சிருச்சு. அப்புறமா 1 இருக்குது, மாடுலஸ் 10 கொடுக்குறேன், எனக்கு 1 கிடச்சிரும். அந்த என்னமோ பண்ணுறது தான் என்னன்னு இப்போ யோசிக்கணும். அது கிடச்சிருச்சுன்னா இந்த 4, 3, 2, 1 எனக்கு கிடச்சிரும். என்ன பண்ணி 1, 2, 3, 4 1, 2, 3 மாற்றலாம்? டிவைட் பண்ணிடுவோமா? இப்போ டிவைட் பண்ணலாம் சார். ஆ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி கிடைக்கிற ரிமைண்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீதி இருக்க வேல்யூ வந்து அதுல அப்டேட் பண்ணிட்டு நம்பர் 1 அதுக்கு அப்புறம் அத டிவைட் பண்ணி 10 டிவைட் பண்ணா கிடைச்சிருவாங்க. நைஸ், நல்ல பாயிண்ட். அப்ப இத நான் எப்படி பண்ணிக்கிறேன் இங்க பாருங்க. இன்டிஜர் நம்பர் 1 1, 2, 3, 4 கரெக்ட் ரைட். இப்போ system.out.println சும்மா பிரிண்ட்னு எழுதிக்கிறேன், ஈஸியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக. பிரிண்ட் ஆஃப் நம்பர் 1 மாடுலஸ் 10 கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும்? 4. இப்போது நம்பர் 1 நம்பர் 1 டிவைடட் பை 10 கொடுத்துட்றேன். இப்போ நம்பர் 1 என்னவாக மாறிடும்? 1, 2, 3 மாறிடும். கரெக்டு தானே? அந்த நம்பரை எடுத்துகிட்டு போய் நான் மாடுலஸ் பண்ணேன், 10 மாடலோ பண்ணேன்னா 3 கிடச்சிரும். திரும்ப இதே ஸ்டெப், திரும்ப இதே ஸ்டெப், இதே ஸ்டெப், இதே ஸ்டெப். அப்போது இப்படியே டெரைவ் பண்ணிடலாம். கரெக்டா? இதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். அப்போ இந்த இடத்துல 3, 2, 1 வந்துடும். இதை எது வரைக்கும் பண்ணுறதுங்கிறது தான் க்வெஸ்டினாக இருக்கும். எது வரைக்கும் நம்பர் கிரேட்டர் தேன் 0 இருக்கோ அது வரைக்கும் பண்ணலாம். ஏன்னா அதுக்கப்புறம் 4, 3, 2, 1 அப்புறம் 0, 0, 0 கிடைக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? அப்போ நான் இந்த இடத்துலலாம் பண்ணிகிட்டு இருக்கிறது ரிப்பீட்டட் ஸ்டெப்ஸ். ரிப்பீட்டட் ஸ்டெப்ஸ்னாலே நான் லூப்புக்கு போகலாம். அப்போ லூப்புக்கு போகிறதுனாலே லூப்போட கண்டிஷன் ஒன்றே ஒன்று தான். அந்த கண்டிஷன் என்ன? இதை தான் பண்ணணும். அந்த கண்டிஷன் என்ன? வைல் நம்பர் கிரேட்டர் தேன் 0, அது வரைக்கும் நீங்கள் இதை பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் புரியலை? யாருக்கெல்லாம் புரியுது இப்படி பண்ணுறது? இந்த ஈஸியான ப்ரோக்ராமை தான் நம்ம சுற்றி சுற்றி என்ன அப்ரோச்சில் பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றி வந்து இவ்வளோ அப்ரோச் எடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். மேபி இப்போ அது ஈஸியாக தெரியலாம். இன்டிஜர் நம்பர்னு வச்சுக்கலாம், எல்லா இடத்துலையும் நம்பர்னு மாற்றுறேன். system.out.println இதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். 4, 3, 2, 1 கிடச்சிருச்சா? அப்போ 4, 3, 2, 1 இந்த இடத்துல நீங்கள் என்ன நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். 5, 6, 7, 8 கொடுத்து பார்க்குறேன். 8, 7, 6, 5 இந்த இடத்துல வெறும்னா அதை விட சின்ன நம்பரோ பெரிய நம்பரோ 1, 2, 3, 4 பெரிய நம்பராக கொடுத்து பார்க்குறேன். ஒரு 6 digits கொடுத்து பார்க்குறேன். அப்போது 6. இப்போ எனக்கு வந்து ப்ரோக்ராமிங், இப்போ நான் 2-3 விஷயத்தை ரீகலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போது ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதுல அதுலேயும் பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம லூப்பெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம், அதுவும் கரெக்ட். நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸையும் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் கரெக்ட். லூப்பை யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரோக்ராம் வந்து எந்த நம்பருக்கும் ஒர்க் ஆகுது. அப்போது ஒரு ஜென்ரலைஸ்டு ப்ரோக்ராமாக நான் இதை மாற்றிட்டேன். இப்போ இதில் யாருக்கெல்லாம் புரியலை, அப்படி புரிஞ்சிருச்சுன்னா இதில் இன்னொரு ஒரு குட்டி ப்ரோக்ராம் ட்ரை பண்ணலாம்.
யாருக்கும் புரியலன்னா சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து ரிவர்ஸில் ஒவ்வொரு இப்போ இதே பிரிண்ட் எலனுக்கு பதிலாக பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்லேயே பிரிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், அதே நம்பர் அப்படியே ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சரி, இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதில் ஒரு குட்டி ப்ரோக்ராம் ட்ரை பண்ணலாம். இந்த இப்போ உங்ககிட்ட ஒரு க்வெஸ்டின், இந்த லூப் எத்தனை தடவை ரன் ஆகும்? அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ப்ரோக்ராம் முடிஞ்சது. இந்த நம்பருக்கு இப்போ 1 2 3 4 5 6க்கு இந்த லூப் எத்தனை தடவை ரன் ஆகும்? சிக்ஸ் டைம்ஸ் ரன் ஆகும். ஒருவேளை நான் 1 2 3 4 கொடுத்துருந்தேன்னா அவ்வளோதான். அப்போது இப்போ என்கிட்ட என்ன கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன், எனக்கு அந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பார்த்து சொல்லுங்கிறாங்க. ஓகே, இந்த லூப்பில் நான் அந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போவேன். ஒவ்வொரு தடவையும் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை இதில் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறோம், அவ்வளோதான். அப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போனோன்னா இந்த இடத்துல நான் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை ப்ரிண்ட் பண்ணேன்னா எனக்கு கரெக்டான ஆன்சர் கிடச்சிடும். இப்போதைக்கு நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் பண்ணுறது நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ப்ரோக்ராம், நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 4. ஏன்னா லூப் எத்தனை தடவை ரன் ஆயிருக்கோ அத்தனை தடவை. அப்போ எனக்கு இப்போ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸும் தெரியுமா? அப்போ எனக்கு ரிவர்ஸ்லேயும் ப்ரிண்ட் பண்ண தெரியும், நம்பர் ஆஃப் டிஜிட்ஸும் பண்ண தெரியும், கரெக்டா? சரி, நான் இதோட நிறுத்துறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு வாங்க, இதில் இருக்கிற டவுட்ஸோடு வாங்க. இந்த பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா இதை வச்சு நிறைய ப்ரோக்ராம் பண்ணலாம். அதனால தான் இந்த மாடுலஸ் இன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன். இதை எவ்வளோ குழப்பி வேணாலும் படிங்க, கடைசியாக ஒரு கிளாரிட்டி கிடைக்குதா அப்படிங்கிறது பாருங்கள். நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணி இந்த அப்ரோச்சுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சால் போதும். இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு வரீங்களா? இது இது தவிர வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ நம்ம இது வரைக்கும் பேசியிருக்கிறது தவிர எதுவும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். சரி, அப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வரீங்களா? நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம் நம்ம. Thanks, Mata.